சாம்பார் சாதம் வந்து ஜென்ரலாக வந்துட்டு வீட்டில் சாம்பார் வைக்கிற மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் வந்துட்டு பச்சரிசியை வந்துட்டு ஊற வச்சுருங்க. ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் பச்சரிசி போடுறீங்கன்னா அரை கிளாஸ் வந்து துவரம்பருப்பு, அரை கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணி தாளை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துங்க. தென் வந்து ரைஸை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துங்க. ஸோ வேக வச்சு தனியாக ரெண்டையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் வந்து பட்டர், கொஞ்சமாக கீ போட்டுங்க. தென் வந்து பட்டை கிரா லைக் சீரகம், சோம்பு அண்டு பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி, தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் அண்ட் க்ரீன் பீஸு அந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு லைட்டாக அந்த இதிலே வதக்கிட்டு கொஞ்சமாக மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க, ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி. தென் வந்து சாம்பார் பொடிக்கு கடைகள்லாம் கிடைக்கும், இல்லை நம்மளே நிறையா டைம் ரெசிபி சொல்லியிருக்கோம் சாம்பார் பொடிக்கு, அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு வேக வச்சுருக்கேன் அந்த பருப்பை வந்து எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ரைஸ் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருப்பீங்களே அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கட்டி இல்லாமல், அதாவது லங்ஸ் அதாவது கட்டி இல்லாமல் வந்துட்டு கரைச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது ட்ரைன் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து பட்டர் அண்ட் மல்லி இலை போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா ரிச்சாக இருக்கும். கேஷ்யூ நட்டு இதெல்லாம் டாப்பிங் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் எண்ட் ஆஃப் த டைமில் வந்து பட்டர் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.